உணவு முறைங்கிறதெல்லாம் முடிஞ்ச வரை தவிர்க்கணும். ஆமாம், மேரேஜ் ஆனால் புதுசில் மட்டும் இருக்கலாம், தப்பு கிடையாது. உழவுகள்னு இது மாதிரி உள்ளவங்களுக்கு செய்யணும்னா நம்ம இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மேரேஜ் ஆன புதுசுலேயுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிட்ட பிறகு செகண்ட் டைமுக்கு வந்து ரொம்ப நேரம் எடுக்குமா அப்படிங்கிறது அவர் கேட்குற கேள்வி. அதாவது விந்து ஃபஸ்ட்டு வெளியேறிடும். ஒரு சிலர் இன்டர்கோர்ஸே பண்ண மாட்டாங்க, கட்டி பிடிச்சி போகிற இப்போ தான் ஆர்வம், அது ஆர்வத்தால் வெளியேறிடும். அடுத்து ஒரு குறிப்பிட்ட நேரம் கேப் விட்டு தான் திருப்பி அதை ஆசுவாசப்படுத்திட்டு, ஆமாம், அதுக்கு பிறகு நம்ம தயாராகணும். அப்படி தயாராகும் போது நார்மலுக்கு வந்துடும். இதையே ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு, இதே மாதிரியே ஃபாலோ பண்ணாத அந்த புதுசில் மட்டும்தான் அந்த ட்ரபிள் இருக்கணும், அதுக்கு பிறகு நார்மலுக்கு கொண்டாந்துடணும். சரி, வேற ஒன்றும் இல்லை. எனிவேஸ், ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்களோட பேசலுங்க. நான் ஜெகன் பேசுறேன், திருநெல்வேலியிலிருந்து. ஓ, திருநெல்வேலி. ஜெகன், எப்படி இருக்கீங்க? ஆ, நல்லா இருக்கேன் மேடம். சொல்லுங்க ஜெகன். ஓ, டவுட் மேடம். ஒரே ஒரு டவுட்டாங்க, சொல்லுங்க. ஆமா, பார்க்கறதுக்கு வந்துட்டு எங்க மாமா தாய் மாமாவோட ரெசிடென்ஸ் பிளான் இருக்கும். சரிங்க, கொஞ்சம் வந்து இருங்க இருங்க இருங்க, நான் இங்கே தான் இருக்க போறேன், டாக்டர் இங்கே தான் இருக்க போறாரு, யாரும் வந்து ஓடி போக போறது இல்ல, பொறுமையா கேளுங்க. ஏதோ ஃபாஸ்டா ட்ரெயினை போய் பிடிக்கிற மாதிரி பேசுறீங்க. சொல்லுங்க. சின்ன வயசுல எங்க மாமா எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்ப இருக்கிறேன். ஓகேங்க. எங்க மாமாவுக்கு வந்துட்டு ஒரு 8 இயர்ஸ் முன்னாடி மேரேஜ் ஆச்சு. சரிங்க. அவங்களுக்கு பிறந்த குழந்தை வந்துட்டு இப்ப அவங்களுக்கு 8 வயசு, ஆனா அவங்க 3 வயசு குழந்தை எப்படி இருக்குமோ அந்த ரேஞ்சில தான் அவன் இருப்பான். ஓகேங்க. எனக்கு சின்ன வயசுல எங்க மாமா பாத்துக்கிட்டு இருந்தா, அவங்க சின்ன வயசுல அவங்களுக்கு ஒரு பருவம் வந்ததுன்னா அதே ஏஜ்ல தான் எனக்கு வரும். ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியேதான் இருக்குது. ஸோ ஃபியூச்சர்ல எனக்கு மேரேஜ் ஆச்சுன்னா என்னோட ஃபியூச்சர் அப்படி தான் இருக்குமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கும் குழந்தை அந்த மாதிரி தான் இருக்குமா அப்படிங்கறது இல்லையா? ஓகேங்க, டாக்டர் கிட்ட கேட்கலாம் இது குறித்து. டாக்டர் சொல்லுங்க. அதெல்லாம் அப்படி எல்லாம் இருக்காது. ஓகே, ஆமா, இது வேற மாதிரி நோய்களா இருந்தா நம்ம சொல்லலாம். ஒருத்தருக்கு சுகர் இருக்குன்னா பரம்பரையில சுகர் இருக்கு அப்படின்ட்டு, இது ஏதோ ஒரு அசம்பாவிதம் அது அவங்களுக்கு ஏற்பட்டு போச்சு. அதே மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்கும் அப்படிங்கிறது சாத்தியம். அதை நினைச்சுட்டு அவர் சொல்றதும் பாத்தீங்கன்னா வந்து பருவம் வர்றது முதல் கொண்டு நோட்டீஸ் பண்ணுறது எல்லாருக்குமே வரும். ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல பருவம் வரும், அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல மாறி. இல்ல, அது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா வந்து தன்னுடைய மாமாக்கு இருந்த மாதிரி எந்த வயசுல எப்போ எப்படி பருவம் வந்ததோ அதே மாதிரி எனக்கு அதே வயசுல இப்போ அதே மாதிரி பருவுல இருந்து எல்லாமே அவருக்கு என்ன இருக்கோ அதே மாதிரி இருக்குங்கிறாரு. இது வந்து ஜஸ்ட் அவருடைய மனரீதியா வந்து நினைச்சுக்கிறாரா இல்ல வந்து? இல்ல, மனரீதியானதுதான். ஓகே, பருவம் வர்றது பருவ வயசுலதான் வரும். ஓகே, அதுக்குதான் பருவன்னு பேரு. புரியுதுங்களா? அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல அது மாறிடும். அது அவருக்கு இல்ல, அவங்க அப்பாவுக்கும் அதே மாதிரிதான் இருந்திருக்கும். இவருக்கு நாளைக்கு பிறக்க போறது குழந்தைங்க கூட ஒரு குறிப்பிட்ட அந்த பருவம் வரும்போது பருவம் வரும். ஆனா பருவம் மென்ஷன் பண்ணி அவருக்கு மாதிரியே நமக்கு இருக்குன்றத மனரீதியான ஒரு ஃபீலை விட்டுறணும், பயத்தை விட்டுறணும். இவர் நல்லபடியா மேரேஜ் பண்ணிக்கிட்டு நல்ல அழகான குழந்தைகளை கேக்கலாம். சொல்லுங்க வசந்தமா. சொல்லுங்க. வணக்கம். உங்களுடைய வசந்தமாரி? என் பேர் வசந்தமாரி. மதி. ஓகே, மதி. வசந்தமாரி மேம். வசந்த மதி, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? மதி மதி வசந்த மதி. ஓகே, வசந்த மதி மேம், எப்படி இருக்கீங்க? வசந்த மாரி மேம். என் பேர் வசந்த மதி. சொல்லுங்க. வணக்கம். உங்களுடைய பேர்?